முதல் நீ முடிவும் நீ. ஜி ஃபைவில் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றை காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 17 நாடுகள் ரஷ்யாவின் நட்பு பட்டியலிலிருந்து அதிரடியாக நீக்கி அதிபர் புதின் உத்தரவிட்டிருக்காங்க. ரஷ்யா மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் போருக்கு சமமானது என்று புதின் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ரஷ்யாவின் நட்புல இல்லாத நாடுகளோட பட்டியலை மாத்தி அமைச்சிருக்காங்க. இதுக்கு அதிபர் புதினும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. யுக்ரைன் விவகாரத்துல பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்து வர்ற சூழ்நிலையில அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜப்பான் உள்ளிட்ட 17 நாடுகளை ரஷ்யாவின் நட்பு பட்டியலிலிருந்து நீக்கி புதின் உத்தரவிட்டிருக்காங்க. அமைதி நடவடிக்கை என கூறி யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 13வது நாளை எட்டியிருக்கு. இதுவரை 2 முறை அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றும் முடிவும் எட்டப்படவில்லை. இதனிடையே யுக்ரைன் சரணடையும் வரை போரை நிறுத்தப் போவதில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்ததால மேலும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் அடுக்கடுக்கான பொருளாதார தடைகளை விதித்து வராங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் பொருளாதார தடைகளால ரஷ்யாவின் நிதிநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ரஷ்யாவின் பங்குச்சந்தைகள் 50% சரிவை சந்தித்திருக்கு. ரஷ்யாவின் நாணயமான ரூபிலும் வரலாறு காணாத அளவுக்கு மதிப்பை இழந்திருக்கு. ரஷ்யா மீது விதிக்கப்படும் பொருளாதார தடைகள் போருக்கு சமமானது என்று புதின் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதன்படி அமெரிக்கா மற்றும் கனடா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிலாந்து, யுக்ரைன், மாண்டினீக்ரோ, சுவிட்சர்லாந்து, அல்பேனியா, அண்டோரா, ஐஸ்லாந்து, லிச்சன்ஸ்டீன், மொனாக்கோ, நார்வே, சான் மரினோ, வடக்கு மாசிடோனியா மற்றும் ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, மைக்ரோனேஷியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் மற்றும் தைவான் ஆகிய 17 நாடுகள் நட்பு அல்லாத நாடுகள் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கு. மேயர் அப்படின்றது வந்து டோட்டல் அன்எக்ஸ்பெக்ட். நான் 1% கூட நினைக்கல எனக்கு மேயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்ட்டு நாங்கள் அறிக்கை கொடுக்குற வரலுமே நான் வந்து நான் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யலை. அதுவும் 52% பெண்கள் அப்படின்னும் போது இப்போ மாமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும் அரசியல், அரசியல் கட்டம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல் வியூகம் இருக்கு, ஒரு பார்வை? ஸ்டாலின் சார்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் ஆளுமை. இந்த 8 மந்த்ல வந்து அவர் நிறைய கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்காக நிறைய செய்கிறாரு. சென்னை அப்படின்றது வந்து பீக்கான சிட்டி. இது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேன்.